நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டாள் தெய்வம் ஏதுமில்லை கடவுள் இருக்காரா குமாறு கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் நேபாளம் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவில் செயல்பட்டார்கள் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் இன்றைக்கி நேபாளத்துடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவுக்கு இது வரமா சாபமா இந்தியாவுக்கு இது எப்படி இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அடுத்ததா நேபாளத்தை ஆட்சி செய்ய போவது கம்யூனிஸ்டா காங்கிரஸா பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு இருக்கப் போகிறது அன்பு தமிழெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் டாப்பிக்குக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது எதேச்சியாக நடந்தது நான் டாபிக் பேசும்போது தான் அதையே உணர்ந்தேன் ஸோ நேபாளம் அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிஸ்டுகள் ஆண்டு வரும் ஒரு நாடு இந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நேபாளத்தை ஆட்சி செய்யும் அந்த கட்சியின் பெயர் நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது தான் என்சிபி என்று அழைப்பார்கள் ஆனால் இந்த என்சிபி ஒரே ஒரு கட்சியாக கிடையாது இரண்டு கம்யூனிஸ்டுகள் ஒன்றாக இணைந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக உதயமாகிறது இது எப்போது உதயமானது இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு எப்போது பிரிய போகிறது இரண்டாயிரத்தி இருபதில் பிரிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நேபாளம் சீனாவுக்கு எதுக்காக தேவைப்படுகிறது இந்த கேள்விக்கான பதில் சீனாவுக்கு எப்போதுமே கொஞ்சம் பஃபர் ஜோன் அப்படிங்கிறது தேவைப்படும் திபத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியாவின் பார்வை நேரடியாக திபத் மீது விழக்கூடாது ஸோ நேபாளத்தின் மீது விழலாம் நேபாளத்தை ஒரு அரணாக பயன்படுத்தி வருகிறது சீனா அது மட்டும் தானா கிடையாது சீனால ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடைபெறுகிறது அதே மாதிரி நேபாளிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் சொல்ல போனா சீனால எந்த மாதிரியான ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரியான ஒரு அரசியல் அமைப்புக்கு நேபாளை மாற்றி வந்தார்கள் போன ஐந்தாறு மாதங்களாக இந்த ஒரு பிரச்சனை நேபாளத்தை சுற்றி வளைத்து கொண்டிருந்தது இப்போ நமக்கு வந்த கேள்வி என்னன்னா அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஏன் நேபாளம் அவங்களுடைய புதிய வரைபடத்தை பதிவு செய்ய வேண்டும் அதை உலக நாடுகளிடம் ஏன் காண்பிக்க வேண்டும் சர்மா வழியினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்டண்டாகத்தான் அதை எல்லோரும் இப்போது பார்க்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா மிக ஆழமான செய்திகளை உங்களால் இதன் வழியாக உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருடம் இந்தியாவும் சீனாவும் லிப்புலேக்கு வழியாக ஒரு வழித்தடத்தை அமைக்க வேண்டும் அது நிச்சயமா மூன்று நாடுகளுடைய வழித்தடம் ஆக இருந்தாலும் அந்த நேரம் எந்த நாடுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை புனித யாத்திரைக்கு அப்படின்னு சொன்ன உடனே எதிர்ப்பே தெரிவிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலாம் முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் நம்முடைய வரைபடத்தில் இந்த லிப்புலேக் அப்படிங்கிற அந்த இடம் அந்த சாலை என்பது இந்தியாவினுடைய மேப்பில் இந்தியாவினுடைய வரைபடத்தில் ஒரு அங்கமாக காண்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் கொரோனாவுக்கு அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு ஒரு இரண்டு மாதத்திற்கு பிறகு நேபாளம் தூங்கிட்டு இருந்த நேபாளம் திடீர்னு எந்திரிச்சு வந்து இந்தியா எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது இந்தியா கொண்டாடும் அந்த இடம் எங்களுடையது நாங்கள் அதுக்கு அனுமதி தரல ஸோ இதோ எங்களுடைய புதிய வரைபடம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆனா இங்க முக்கியமான சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் கொரோனா வந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு கொரோனாவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நேபாளத்தில் பேசப்பட்ட போது ஏன் வரைபடத்தை முன்னிலைப்படுத்தினார்கள் அதற்கான காரணம் இந்த கொரோனா வருவதற்கு முன்பாக அதாவது மார்ச் மாதத்திலேயே அங்கே உள்கட்சி பூசல் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஷர்மா ஒலி அவர்களுக்கும் பிரச்சாண்டா அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை சரி யார் இந்த ஷர்மா ஒலி யார் இந்த பிரச்சாண்டா அவர்கள் இந்த இரண்டு நபர்களும் வெவ்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கம்யூனிஸ்ட் கட்சியா கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும் ஷர்மா ஒலி அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஒரு பார்ட்டியில் இருந்தார் அது போலோ பண்றது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா இந்த பக்கம் புஷ்ப கமல் தஹால் தான் அப்படி இல்லையா பிரச்சாண்டா என்று அழைப்பார்கள் அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் அது மாவோயிஸ்ட் சென்டர் கொள்கையுடைய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இரண்டு நபர்களும் வெவ்வேறு கொள்கையுடைய கம்யூனிஸ்ட் தான் ஆனால் இரண்டு நபர்களும் ஒன்றாக இணைந்து நேபாள் காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிராக தேர்தலில் களமிறங்குகிறார்கள் வின் பண்றாங்க அப்படி வின் பண்ணும்போது ஷர்மா ஒளி அவர்கள் என்ன சொல்றாரு நான் பிரதமராக இருந்து கொள்கிறேன் பிரச்சாண்டா அவர்கள் கட்சியை வழி இருக்கட்டும் இப்படி ஒரு பேக்கரி டீலிங்க்கு வாராங்க இந்த பேக்கரி டீலிங் இரண்டாயிரத்தி இருபதுல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுகிறது ஆல்ரெடி இரண்டு நபர்களும் கம்யூனிஸ்ட்லேயே வெவ்வேறு கொள்கையை உடையவர்கள் மார்ச் மாதம் நான்காம் தேதி இந்த ஷர்மாவளி அவர்களுக்கு ஒரு மருத்துவம் என்பது தேவைப்படுகிறது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் ஸோ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அப்படி அனுமதிக்கப்படும் போது கொரோனா வைரஸ் தாக்கிருச்சு உகான்லேருந்து ஒரு வைரஸ் வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியெலாம் அப்படியே பீக்கா நிற்குது ஸோ இப்படிப்பட்ட பிரதமர் என்ன செய்ய வேண்டும் நம்ம மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னா இந்த பிரதமர் பதவியில் யாராவது இருக்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பதவியை ஒன்றோ இரண்டோ நாட்களுக்கோ மாதங்களுக்கோ வேறொரு நபருக்கு கொடுத்திருக்க வேண்டும் அவங்க கட்சியில் உள்ள நபருக்கு தான் குறிப்பா பிரச்சாண்ட அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஆனா இவர் செய்தாரா கிடையாது சோ இங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது மார்ச் நாலாம் தேதி அடுத்ததாக மார்ச் ஆறாம் தேதி இப்படி பல கட்டமாக பிரச்சனை உருமாறி உருமாறி வருகிறது இதனால அங்க இருந்த அமைச்சர்கள் யாரும் சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுடைய கொள்கை கம்யூனிஸ்ட் கொள்கை அப்படின்னு சொல்லும்போது தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் இவங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ தலைவர் என்ன சொல்லியிருக்கார் யாருமே பிரதமர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அதன்படி எல்லா மினிஸ்டரும் வேலை செய்ய ஆரம்பித்த போது கொரோனாவை நீங்கள் கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள் ஷர்மா ஒளி அவர்களே நீங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள் உங்களுடைய ஈகோ கிளாஷுக்கு நேபாள மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பிரச்சாண்ட அவர்கள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் இது நேராக சீனா காதுக்கு போகுது சீனா என்ன சொல்கிறாங்க நேபாள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது அழியக்கூடாது எக்காரணம் கொண்டும் அதை பிரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக நேபாளத்துக்கான அம்பாசடர் எல்லாரையுமே மாற்றுறாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிரான நாடாக இருந்த பாகிஸ்தானில் மிக சிறப்பாக யார் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கப்பட்டு அதில் இருக்கிற ஒரு நபரை நேபாளத்தினுடைய அம்பாசடராக நியமிக்கிறது சீனா அதன் பிறகு இந்த கம்யூனிஸ்ட் அதாவது நேபாளம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சீனாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிர்வாகிக்கிறது இந்த நேரத்தில் ஷர்மா ஒலி அவர்களை தட்டி விட்டலாமா அப்படின்னு சொல்லி சீனா யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த பார்ட்டி உடையாமல் இருக்கணும்னா அந்த கட்சி உடையாமல் இருக்கணும்னா ஷர்மா ஒலி அவர்களை கொஞ்சமாக அப்புறப்படுத்த வேண்டும் சரி அப்படி அப்புறப்படுத்தினால் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா இந்த நேரம் சமாளிக்க முடியாது ஸோ இந்த பிரச்சனையை கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஷர்மா ஒளி அவர்களுக்கு சின்னதாக வேறொரு ப்ராஜெக்டை அசைன் பண்ணுறாங்க எனக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்தி நீ ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணு அவங்க ஓம் பக்கம் திரும்புவாங்க மக்களும் உன் பக்கம் ஆதரவாக இருப்பார்கள் உனக்கு எதிராக இந்த உள்கட்சியில் நடந்திருக்கும் இந்த பிரச்சனை எல்லாமே ஓய்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேப் அறிமுகம் பண்றார் ஷர்மா ஒளி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது நேபாள மக்கள் எல்லாருமே ஷர்மா ஒளிக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பலவிதமான குரல்கள் எழும்புகிறது ஆனால் இந்தியாவின் விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பித்து இந்தியாவின் உளவுப்படையாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய இராணுவ ஜனராக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே நேபாள மக்கள் நேபாள மீடியா எதிர்கட்சி தலைவர்கள் அந்த உள்கட்சி பூசல்லே இருக்கும் தலைவர்கள் எல்லாரையுமே சந்திக்கிறாங்க சந்திச்சு சொல்றாங்க ஷர்மா ஒளி அவர்கள் வேறு விதமான ஆட்டத்தை ஆடுகிறார் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்களிடமும் ஷர்மா உள்ளிட்ட சீனா வேறு விதமான ஆட்டம் காண்பிக்கிறது நீங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் பல விதமான செய்திகளையும் உண்மைகளையும் சொல்லிவிட்டார்கள் இப்போ பிரச்சனை பெருசா மாறிக்கிட்டே இருக்கு இந்த ஷர்மா அவர்கள் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பாக என்ன செய்ய வந்தார்னா அவங்களுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி அமைப்பதற்கான சில விதமான கட்டளைகளை பிறப்பிக்கிறார் அப்படி கட்டளைகளை பிறப்பித்து அதற்கு தகுந்தது போலவே மிக முக்கியமான நபர்களுடைய கூட்டம் என்பது கூட்டப்படுகிறது அவங்களுடைய அரசியல் சாசனம் படி இந்த முக்கியமான கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒன்பது நபர்கள் இருந்தார்கள் நாடுகள் அந்த ஒன்பது நபர்களும் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் ஆனால் இவர் இருக்கும் அரசியல் சாசனத்தினுடைய அந்த சேஞ்ச் அந்த மாற்றத்தின்படி மூன்று நபர்களை வைத்து வேண்டுமானாலும் கூட்டத்தை கூட்டலாம் இந்த ஒன்பது நபர்கள் அப்படின்னு சொன்னோம் பாருங்க இதுல ஐந்து நபர்கள் ஷர்மாவளிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நான்கு நபர்கள் இந்த பக்கம் பிரச்சாண்ட அவர்களுடைய குரூப்ல இருக்காங்க ஸோ இந்த ஐந்து நபர்களில் இரண்டு நபர்கள் அப்போவோ இப்போவோ அந்த பக்கமா இந்த பக்கமா அப்படின்னு சொல்ற மாதிரியான பிரச்சனையில் இருக்கும்போது தான் மூன்று நபர்கள் ஸ்ட்ராங்காக நமக்கு பக்கமாக இருக்காங்க ஸோ மூன்று நபர்களை வைத்து இந்த மாதிரியான கூட்டத்தை கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்ற அவசர அவசரமான ஒரு சட்டம் என்பதை மாற்ற நினைத்தார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது சீனா மேல இருந்து பிரிந்து பிரசர்ந்து கடைசியா ஷர்மா ஒளி அவர்கள் என்ன சொல்றாங்க எனக்கு ஒரு வாரம் டைம் தாங்க உள்ள இருக்கிற எல்லா நான் தீர்த்து விடுகிறேன் சொல்லி சீனாவின் பக்கமும் சொல்லிவிட்டார் அந்த ஒரு வாரத்தில் தான் அவசர அவசரமான இந்த ஒரு முடிவாக இருக்கட்டும் இப்ப கடைசி அறிவிக்கப்பட்ட இந்த பாராளுமன்றத்தை கலைக்கிறேன் அப்படின்னு சொன்ன முடிவாக இருக்கட்டும் இது நிச்சயமாக சீனாவுக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது சீனா என்ன நினைச்சாங்க பார்ட்டி இந்த கட்சி உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஷர்மா ஒளி அவர்களை இந்த பொறுப்பிலிருந்தும் அதாவது கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் தூக்கி எறிந்துவிட்டு அதை பிரச்சாண்ட அவர்களுக்கு கொடுப்பதாகத்தான் இருந்தது இன்னைக்கு ஷர்மா அவர்கள் செய்திருக்கும் இந்த ஒரு செயலால் கட்சியும் கிடையாது ஆட்சியும் கிடையாது எனி டைரக்ட் எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன் ஏப்ரல் முப்பதாம் தேதியும் மே மாதமும் இரண்டு கட்டமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்து விட்டார்கள் சோ ஒரு பிரதமரால் ஒரு பாராளுமன்றத்தை கலைக்க முடியுமா இந்த ஒரு பிரச்சனை இப்போது நேபாள் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது ஏன்னா பிரதமர் நினைத்தால் அப்படிலாம் செய்ய முடியாது சொல்லி ஒரு சாராரும் இல்ல அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வேறொரு சாராரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் அடுத்ததா எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியை நம்பி மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவார்களா கிடையாது ஏன்னா தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு உள்ளடி பிரச்சனை மினிஸ்டர்ஸ் யாரும் சரியா வேலை செய்யல பலவிதமான கொள்கைகள் ரீதியான தர்க்கங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருப்பதால் அடுத்த எலெக்ஷன் நேபாளத்தில் மிக முக்கியமான ஒரு எலக்ஷனாக பார்க்கப்படுகிறது சரி அப்படின்னா மறுபடியும் சீனாவின் கை ஓங்குமா இந்தியாவின் கை ஓங்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே யாருடைய கையும் ஓங்க வேண்டாம் நேபாள மக்கள் கொஞ்சம் அமைதியா வாழ்ந்தாலே போதும் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி எட்டு வருடங்கள் பலவிதமான அரசியல் மாற்றங்களை நேபாள மக்கள் பார்த்து வருகிறார்கள் ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதே நேபாளத்துல இன்றளவும் இல்லாமல் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு அடுத்ததான் இந்த அரசியல் மாற்றம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபது இப்படி பல முறை அங்கே அரசு என்பது கவிழ்க்கப்பட்டிருக்கிறது சொல்லப்போனா நேபாளத்துல இராணுவ ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு கூட நிறைய மனிதர்கள் விரும்புகிறார்கள் சோ இவ்வளவு நாள் நேபாளம் என்னுடைய பக்கம்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி சீனா நினைத்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு அந்த கட்சிக்கே நேபாளம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்திருப்பதால் மறுபடியும் சீனா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளும் இந்தியா கொஞ்சமா இதை வேடிக்கை மட்டுமே பார்க்கும் அந்த வேடிக்கையின் போது பல தரப்பட்ட வேடிக்கைகள் இந்திய மக்களுக்கும் காத்திருக்கின்றன ஏன்னா அடுத்ததாக அங்கே நடக்கிற நிறைய அரசியல் பிரச்சனைகள் இருக்கு அந்த அரசியல் பிரச்சனைகள் காரணமாக இப்போது நேபாளத்தால் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த வரைபடம் கூட பின் நாட்களில் அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் கூட நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னா கூட வியப்பாக இருக்காது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் காரணம் நேபாளம் ஜியோ சீனா இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையேயான ஜியோ பொலிட்டிக்ஸில் மிக முக்கியமான ஒரு இடம் அடுத்ததாக என்ன நடக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேபாளம் இதிலிருந்து தப்பிப்பாங்களா இல்ல எலெக்ஷனில் என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகிறது இல்ல அடுத்தபடியாக இருக்கும் காய் நகர்த்தல் என்னவாக இருக்கும் உங்களுடைய கணிப்புகளையும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள் இந்தியா கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டால் மீண்டும் நேபாளம் இந்தியாவின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பூஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பூஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்